இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் பொன்வாரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போறோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன், மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலை நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலையில் இருக்கக்கூடியதான் பொன்வார். இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போறது இந்த வீடு தாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1092 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடாக பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் பொன்மாரில் இருக்கக்கூடிய அட்மோஸ் ஃபேஸ் 2 லேஅவுட்குள்ளே இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மார் அட்மோஸ் லேஅவுட் ஃபேஸ் 2க்குள்ளே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட், ஃப்ரெண்ட்லேயே செக்யூரிட்டியான இருப்பாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோடில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்குள்ளே மொத்தம் 6 பார்க் இருக்குங்க. ஃபுல்லி ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லாமே புதுசாக வீடு கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லி தான் ஆகணும். ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகாக பண்ணியிருக்கிறாங்க, நீட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க, துருப்பிடிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து காஸ்ட்லி. இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஒரு கேஜியோட மேக்கிங் ரேட் கேட்டு பாருங்கள். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சைட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3-phase EB கனெக்ஷன் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க, ஓகேங்களா. கிச்சனுக்கு வந்து கொலைவாசல் இருக்குது, அது அக்காக்கள் என்னோடய அம்மாக்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு 3-4 sides செட் பேக் விட்டுருக்குறாங்க, 1 side மட்டும் ஒட்டியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அது உங்களுக்கு வந்து பேசேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு அதை உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாமா? மெயின் டோரை சாத்திட்டு திருப்பி வந்து உங்களுக்கு எடுக்கிறேங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோருங்க. இதெல்லாம் பெரிய பில்டர்ஸே இப்போ கொடுக்குறதில்ல, இவங்க கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 3 UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்கு. 2x4x வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி தான் வந்தோம். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 UPVC விண்டோ இருக்குது. இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பேரி வேறு, இதெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூம் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன். இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஒரு சில பேருக்குலாம் சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபால் சீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நீங்கள் பார்க்க முடியும். கார்னரில் ஸ்டார் கேஸு கீழே ஒன் சைடில் இருக்குது, பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடுலர் கிச்சனில் உங்களுக்கு சிம்னியும் பில்டர் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னங்கண்ணா, சிம்னி உங்களுக்கு பில்டர் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவாரு. எல்லாமே சேர்த்து தான் அந்த காஸ்ட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இன்டீரியர் ஒர்க், மாடுலர் கிச்சன், டிவி யூனிட் எல்லாமே சேர்த்து தான். லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, கொள்ளைவாசல் இருக்குது, அதுக்கு கிரில் கேட்டும் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மலைமையாக இருட்டிக்கிட்டு இருக்குது, வீட்டுக்கு போகும்போது நினச்சிட்டு போகணும், நினச்சிட்டு போய் வீட்டுக்கு திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் அம்மாக்கிட்ட போவோம், என்ன பண்ணிடுவாங்க, தொடர் பக்கத்து எடுத்து பின்னிடுவாங்க, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். வயசானவங்க யாராவது இந்த வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம், படிக்க தேர முடியாது இல்லையா, மூட்டு வலி இருக்கும் என்னோடய தாத்தாக்கள் பாட்டிக்களுக்கு, அதனால் சொல்லிட்டேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 side UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசு ஓலையோடு இருக்குது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூபிவிசி விண்டோலையும் கொசு ஓலை கொடுத்துருக்குறாங்க. 1 side வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த பாத்ரூமில், நான் சொல்லணும்னு நினச்சேன். திங்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங்ஸ் போடுவாங்கள்ல, அப்போ எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பெயிண்ட் ஒர்க் பண்ணாங்களா, அந்த பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க அதில். இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரெனேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 side UPVC விண்டோ கிளாஸோடு கொடுத்துருக்குறாங்க, கிரில்லோடு இருக்குது.
ஹேண்டில் எஸ்எஸ் இருக்குது, மேலே வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச் இருக்குது. இந்த லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க, டிவி யூனிட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வால்லேயே உங்களுக்கு டிவி யூனிட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கபோர்டு ஒர்க்குங்க, இதெல்லாமே உங்களுக்கு கபோர்டு தான். இந்த வாலில் ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் இந்த மாதிரி வுட் ஒர்க்ஸ் பண்ணி பிளேவுட்டில் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா ரிச் லுக்காக இருக்குங்க. இப்போ நான் எதுக்கு ஸ்டார் கேஸ்கிட்டே திருப்பி வரேன் அப்படின்னா, சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க, அதனால் சன்லைட் நல்லா உள்ளே வரும். அந்த சைடு ஒரு வென்டிலேஷன் விண்டோ இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ்லேருந்து வரக்கூடிய விண்டோ. ரெண்டுத்திலையுமே க்ரில் இருக்குது, உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். உச்சிவேல் டைம்லலாம் வந்தீங்கன்னா லைட்டே போட தேவையில்லை. இந்த லான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, கொசுவலையோடு இருக்குது. இப்போ குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெட்ரூம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டிவி, கேம்ஸ், படங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க, இந்த சேனல் போய் அந்த சேனல் போய் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, நல்லா ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம். டோரை திறந்து வரும்போதே என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெட்ரூமுக்கு நல்லா இருந்தது. அது நீங்களும் சைடு சீட் வந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா சைடு சீட் வந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க, ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. அட்டாச் பாத், 10 feet வரைக்கும் வாட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, வென்டிலேட்டர் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க, நல்லா காற்று வருது, கொசு ஒலையோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த செல்ஃப் கவர் பண்ண டோர் மேலே கிளாஸ் வச்சுருக்குறாங்க, ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபால் சீலிங் இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் செல்ஃப் கபோர்ட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத், அட்டாச் பாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில், 10 feet வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, வென்டிலேட்டர் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துடும், வால் மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே பாரிவேர் ப்ராண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் வசந்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்தால் கேட்க மறந்துடாதீங்க, என்னோடய தம்பி வசந்த் சொன்னால் பாரிவேர் ப்ராண்டு தானே சொன்னீங்க, அதை எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு, அதை தான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாற்றி போட்டாங்கன்னா கேட்க மறந்துடாதீங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி, பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. ஆண்ட்ரில் எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட் எலிவேஷன் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பால்கனியில் 10 feet வரைக்கும் உங்களுக்கு வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 96 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற பில்டர் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 80-85% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பில்டரே. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 1000 liters வாட்டர் டேங்க், கேட் இருக்குங்க, பர்கோலா இருக்குது, படைய பப்படத்தில் வர மாதிரி இங்கே நீங்கள் இந்த ஊக்கு மூலியமாக ஊஞ்சல் தொங்க விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க, கிளாஸோடு இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க நல்லா இருந்தது. ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ ஆக்பை ஸ்டேஜில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இஏஆர் பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். பொன்மார் இங்கே வந்து ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க ரெடி டு ஆக்பை ஸ்டேஜில் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வேங்கடமங்கலத்தில் போகுது, இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.